ஹாய் மா, வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்ப 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 அழகான கட் ஒர்க் ப்ளவுஸ் ரொம்ப ஈஸியாக எப்படி பண்ணுறது தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. அதாவது இதை கற்றுக்கணுன்னா ஆரி தெரியணும், ஜர்தோசி தெரியணும், அதாவது ரொம்ப அழகாக கொஞ்சம் ஹேண்ட்கிராஃப்ட் வேர்ல் தெரியணும்லாம் நினைக்காதீங்க. வெரி சிம்பிள் அண்ட் ஈஸி டு மேக். இன்றைக்கி இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். டெஃபினட்டாக யார் வேணால் இந்த கட் ஒர்க் ப்ளவுஸ் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, உங்களோட ஸ்லீவ்ஸ் பேட்டர்னை வந்து ஒரு ப்ளவுஸில் வரைஞ்சி அதை ஒரு ஸ்டாண்டில் இந்த மாதிரி ஃப்ரேமில் ஃபிக்ஸ் பண்ணிவிடுங்க. ஃபிக்ஸ் பண்ண பிறகு ஒரு ரெண்டு ஃப்ளவர், ஸோ ரெண்டு ஃப்ளவர் இந்த மாதிரி வரைஞ்சிடுங்க. வரைஞ்சிட்டு இப்போது இதுக்கு மேலே இந்த மாதிரி ஸ்டோன், ஓகே, ஒரு பெரிய ஸ்டோன் நான் ஃபஸ்ட்டு ஒட்டி நான் இதை ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸ்டோன் ஒட்டின பிறகு அந்த ஓரங்களில் வந்து நான் வந்து அந்த ஃபேப்ரிக் க்ளூ கொடுக்குறேன். ஸோ நல்ல ஃபேப்ரிக் க்ளூ கொடுங்க. ஃபெவிக்ளியர் ஃபேப்ரிக் க்ளூ ரியலி நல்லாயிருக்கு, ஒட்டினா வந்து நல்லா ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்குது. ஸோ நீங்கள் ஃபெவிக்ளியர் ஃபேப்ரிக் க்ளூவே ட்ரை பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு லேயர் வந்து அந்த நம்ம ஒட்டின அந்த ஸ்டோனுக்கு நம்ம கொடுத்தோன்னா வந்து கொஞ்சம் நீட்டாக இருக்கும். ஸோ எவ்வளோ அந்த பெட்டல், ஒரு சைடு ஆஃப் தி பெட்டல் வந்து நம்ம ஒட்ட போகிறோம். ஸோ ஒரு பெட்டல் எவ்வளோ லென்த் வருது பார்த்து அதை நம்ம கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு இப்போ இந்த பெட்டல் ஓரங்களில் இப்படி நம்ம ஒட்டுறோம். ஸோ பார்த்திங்கன்னா அந்த ஸ்டோனை சுற்றியும் நான் ஒட்டியிருக்கேன். ஓகே, ஸோ இது ஒட்டுறேன்னு நினைக்காதீங்க. டெஃபினட்டாக இந்த ஒர்க்கெல்லாம் நம்ம தைக்க போகிறோம் ஒன்ஸ் வந்து ட்ரை ஆன பிறகு. ஸோ வீடியோவை எண்டு வரைக்கும் பாருங்கள், அது அப்போ தான் உங்களுக்கு என்ன பண்ணுறேன்னு உங்களுக்கு புரியும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஒரு வாட்டி ஒரு ஒரு பெட்டலுக்கு க்ளூ போட்டு ஒரு ஒரு செயினை இந்த மாதிரி எவ்வளோ தூரம் வருதோ வச்சு பார்த்து கட் பண்ணி நீங்கள் ஒட்ட வேண்டியது வரும். ஸோ அதே மாதிரி இந்த வீடியோக்கு யூஸ் பண்ண மெட்டீரியல்ஸ் எல்லாமே கீழே அமேசான் லிங்க் இருக்குது டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில். ஸோ உங்களுக்கு இந்த க்ளூ ஃப்ரேம், ஆரி ஃப்ரேம் இதெல்லாம் வாங்கினாலும் நீங்கள் வந்து அந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை கிளிக் பண்ணி அமேசானில் நீங்கள் ரொம்ப ஈஸியாக வாங்கிடலாம். ஸோ இப்போது இந்த மாதிரி ஒரு ஒரு பெட்டலுக்கும் ஃபஸ்ட்டு நான் போட்டு க்ளூ போட்டு நான் ஒட்டிடுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் நான் அந்த ஸ்டோனை ஒட்டினேன். க்ளூ வந்து கொஞ்சம் நிறைய போடுங்க, அப்போ வந்து உங்களுக்கு நல்லா ஃபார்மாக ஒட்டிடும். எப்படி இருந்தாலும் நம்ம வந்து இதை வந்து ஃபுல்லாக வந்து அந்த கட் ஒர்க்னும் போது நம்ம கட் பண்ணி அதை வந்து எடுத்துருவோம். ஸோ உங்களுக்கு வந்து க்ளூ எதுவும் பெருசாக வெளியே தெரியாது, அதனால் நிறைய க்ளூ போட்டு நீங்கள் ஒட்டும் போது பார்க்கவும் அழகாக இருக்கும், நல்லா ஃபார்மாக டைட்டாகவும் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ரோ இந்த செயின் ஸ்டோன் கொடுக்கும்போது இப்போ நம்ம ஊதுபத்தியில் இதை கம்ப்ளீட்டாக நம்ம கட் பண்ணி இந்த ஃப்ளவர் எடுப்போம். அப்போ வந்து உங்களுக்கு வந்து எந்த விதமான டேமேஜும் வராது துணியில், அதாவது இந்த பெட்டலை தாண்டி உங்களுக்கு வந்து ஊதுபத்தி எரிஞ்சாலும், சப்போஸ் அப்படி ஆனாலும் உங்களுக்கு வந்து எந்த ஒரு டேமேஜும் வராது, நீட்டாக இருக்கும். அதுக்கு மேலே அது போகவும் போகாது, பிகாஸ் அது மெட்டல் செயின்னால். ஸோ இப்போது இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக இதை ஒட்டி கம்ப்ளீட்டாக ஃபினிஷ் பண்ணுங்கள். கொஞ்சம் பொறுமையாக நிறுத்தி நிதானமாக டேக் யோர் ஓன் டைம் பொறுமையாக பண்ணும்போது எண்ட் ரிசல்ட் வந்து ரொம்ப 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 அழகாக உங்களுக்கு இருக்கும். ஸோ அடுத்து இந்த ஸ்டோன் செயின் ஒட்டி முடித்த பிறகு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் லேயர் ஆஃப் ஒரு பீட் ஒர்க் தான் நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ ஏற்கனவே ஒரு ஃப்ளவருக்கு நான் பீட் ஒர்க் கொடுத்துருக்கேன், இந்த ஃப்ளவருக்கு எப்படி கொடுக்கணும்னு பாருங்கள். ஸோ ஒவ்வொரு ஸ்டெப்பும் பண்ணும்போது இந்த பூ வந்து கம்ப்ளீட்டாக காஞ்சிருக்கா பாருங்கள், பிகாஸ் இப்போ வந்து எனக்கு ட்ரை ஆகலை, பட் நான் வந்து அடுத்த ஸ்டெப்புக்கு நான் போகிறேன். ஸோ ஒரு நாலு நாலு பீடாக ஒன்றா வச்சு நம்ம தைக்க போகிறோம். ஸோ ஒன்றுலேருந்து மூணு நாலு கூட நீங்கள் வைக்கலாம். ஸோ எல்லா நாலு பீடியும் ஒன்றா நல்லா நெருக்கமாக டைட்டாக வச்சுட்டு இந்த மாதிரி நம்ம தைக்கணும். ஸோ இது நெக்ஸ்ட் லேயர் ஆஃப் தட் ஸ்டோன் செயின் சொல்லலாம். ஓகே, ஸோ இது ஒரு மெட்டல் பீட் தான், ஒரு நைஸ் பியூட்டிஃபுல் கோல்டன் கலர் மெட்டல் பீட் தான். ஸோ இந்த மாதிரி இன்னொரு வாட்டி நம்ம இதை சுற்றி நம்ம தைக்கிறோம். ஸோ இதை ஒன்ஸ் வந்து ஒட்டின பிறகுல கம்ப்ளீட்டாக காய விட்டுருங்க, பிகாஸ் நம்ம கொஞ்சம் கைப்பட்டால் கூட அது ஷேப் மாறிடும். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் ஒரு 2-3 hours நமக்கு வந்து இந்த ஃபெவிகால் அந்த ஃபேப்ரிக் க்ளூவில் காஞ்சதுனால் நல்லா ஃபார்மாக ஒட்டிக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இது கம்ப்ளீட்டாக காஞ்சிடுச்சு. இப்போது வந்து இங்கே வெளியே வந்து கொஞ்சம் கொடிங்க, கொஞ்சம் ஃப்ளவர்ஸு அதெல்லாம் நம்ம வந்து போட போகிறோம். ஒரு சின்ன ஃப்ளவர் உள்ளேருந்து வர மாதிரி ஒரு லீஃபி ஸ்ட்ரக்சர், அதே மாதிரி ஒரு ஃப்ளவர் அதுலேருந்து ஒரு கொடி, ஒரு லீஃபு. ஸோ இந்த மாதிரி கொடுக்கும்போது வந்து வெறும் ஒரு கட் ஒர்க் ப்ளவுஸ் மட்டும் இல்லாமல் அதை சுற்றி இந்த மாதிரி ஒர்க் இருந்ததுன்னா இன்னும் அது நல்லா என்ஹான்ஸ்டாக ரொம்ப அழகாக இருக்கும். ஒரு ஃப்ளவரும் ஒரு ரெண்டு
லீஃபும் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி கீழே ஒரு ஃப்ளவர், ஒரு ரெண்டுலேருந்து மூணு லீஃப், ஓகே, ஒரு கொடி மாதிரி கொடுத்துட்டு ஒரு ரெண்டுலேருந்து உங்கள் ஸோ உங்களுக்கு எங்கெல்லாம் வேணுமோ அந்த இடத்துல நீங்கள் இந்த மாதிரி ஃபில் பண்ணிடலாம். ஸோ நான் சொன்ன மாதிரி இது காஞ்சிடுச்சு, கம்ப்ளீட்டாக காஞ்ச பிறகு அதே மாதிரி ஒரு கோல்டன் கலர் த்ரெட்டை வந்து போட்டு இப்போது ரெண்டுத்தையும் சேர்த்த மாதிரி, அதாவது கோல்டு பீடையும் இப்போ இந்த மெட்டல் செயினையும் சேர்த்த மாதிரி இப்போ நம்ம இதை தைக்கிறோம். ஸோ இந்த மாதிரி தைக்கும்போது நீங்கள் கவலைப்பட தேவையில்லை, நம்ம எங்கேயாவது தூரமாக இந்த ப்ளவுஸ் வேர் பண்ணிட்டு போகும்போது இந்த செயின் வந்து பிஞ்சு வந்துடுமா கழண்டுடுமா நீங்கள் நினைக்க தேவையில்லை. ஒரு ரெண்டு பீடு மூணு பீடு விட்டு இந்த மாதிரி நீங்கள் தையல் போடுங்க. தையல் போடும்போது ஃபர்மாகவும் இருக்கும், அதே மாதிரி ப்ளவுஸ் வந்து லாங் லைஃபாகவும் அதே மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக என்டையர் ஃப்ளவரும் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் தேங்க. ஓகே, ஸோ ஒரு ப்ளவுஸ் ரெடி பண்ண கிட்டத்தட்ட உங்களுக்கு ரெண்டுலேருந்து மூணு நாள் ஆகும். பட் என் ரிசல்ட் வந்து நீங்கள் சொல்ல தேவையில்ல, வீட்டில் இருக்கவங்களே சொல்லுவாங்க, அவ்வளோ பியூட்டிஃபுல், ரொம்ப அழகாக இருந்ததுங்க. அந்த அந்த அவ்வளோ அழகாக வந்து என் ஸ்கின், என்னோடய கேமரா எந்த அளவுக்கு கேப்சர் பண்ணியிருக்கு தெரில, பட் நேரில் பார்க்க ரொம்ப அழகாக இருந்தது. அதனால் கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது இது பண்ண. ஓகே, ஸோ ஒன்ஸ் வந்து இதை கம்ப்ளீட்டாக தைச்சு முடிச்சுருங்க. தைச்சு முடித்த பிறகு பார்த்திங்கன்னா இப்போ இந்த லீஃபை வந்து நம்ம ஃபில் பண்ண போகிறோம். ஸோ ஃபில்லிங் ஸ்டிச் உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்கள் அதை ஃபில் பண்ணலாம். இப்போ வந்து நான் வந்து இந்த நீடில் வந்து ரெண்டு த்ரெட் எடுத்துருக்கேன், ஒரு வாட்டி கோர்த்து அதை கீழே முடி போட்டு இந்த மாதிரி சுற்றி சுற்றி குத்தி இந்த நீடில் லீஃபை வந்து ஃபில் பண்ணுறேன். ஓகே, ஸோ எடுத்து ஒரு சுற்று சுற்றி நம்ம எங்கே ஆரம்பித்தோமோ அதே இடத்துல நம்ம குத்த போகிறோம். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து இந்த லீஃபை வந்து கம்ப்ளீட்டாக ஃபில் பண்ண போகிறோம். ஓகே, ஒரு சுற்றுக்கு சுற்றி கீழே குத்திடுங்க. ஸோ இது ஃப்ளவருக்கும் பண்ணலாம், லீஃப்க்கும் பண்ணலாம், எதுக்கு வேணால் இந்த ஸ்டிச் கொடுக்கலாம். ரொம்ப அழகாக ஒரு சாட்டன் ஸ்டிச் மாதிரி நல்ல ஃபில்லிங்காக இருக்கும் இந்த ஸ்டிச் பார்க்கவே. ஸோ இந்த மாதிரி கம்ப்ளீட்டாக இந்த லீஃபை வந்து நம்ம வந்து தைச்சு முடிச்சிடலாம். ஸோ இதில் வந்து ரெண்டு மூணு ஆரே ஸ்டிச் இருக்குது, வேறு வழி இல்லாமல் அதை நம்ம போட வேண்டியதாக இருக்குது. பிகாஸ் அந்த உங்களுக்கு வந்து செயின் ஸ்டிச் கையில் போட தெரியும்னா நீங்கள் அதை ட்ரை பண்ணலாம். ஸோ நான் வந்து ஒரு ரெண்டு ஆரே ஸ்டிச் கூட இதில் வந்து கொடுத்துருக்கேன். ஓகே, ஸோ அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக ஒரு நார்மல் ஊசியை வச்சு எப்படி வந்து ஆரே தையல் போடுறதுன்னு நான் உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். ஸோ அதெல்லாம் மிஸ் பண்ணக்கூடாது, தான் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும், இந்த மாதிரி வீடியோஸ்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் நீங்கள் பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி கம்ப்ளீட்டாக அந்த லீஃபில் இந்த டிசைன் நம்ம கொடுக்குறோம். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா லீஃப்க்கு வந்து 8 ஸ்டாண்ட்ஸ் வச்ச த்ரெட் நான் கோத்துருக்கேன். ஸோ 16 ஸ்டாண்ட்ஸ் இருக்குது. ஸோ இதை வச்சு இப்போ நம்ம இந்த லீஃபை கொடுக்க போகிறோம். ஸோ லீஃபோட சென்டரில் மார்க் பண்ணி அதை வெளியே கொண்டு வந்து லீஃபோட மிட் பாயிண்ட்டில் குத்தி இந்த மாதிரி விற்க போகிறோம். ஸோ இப்போ என்னென்னா லெஃப்ட்லேருந்து எடுத்து மிட் பாயிண்ட்டில் குத்த போகிறீங்க, ரைட்லேருந்து எடுத்து மிட் பாயிண்ட்டில் நம்ம குத்த போகிறோம். ஸோ இது ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ரொம்ப அழகாக பண்ண போகிற ஒரு லீஃப் ஸ்ட்ரெச், ரொம்ப நீட்டாக இருந்தது. ஓகே, இப்போது இந்த மாதிரி இதில் வந்து நம்ம தைக்க போகிறோம். ஸோ ரொம்ப ஈஸியான ஒரு ஃபில்லிங் ஸ்டிச் இது. ஸோ ரைட்லேருந்து எடுத்து நம்ம லெஃப்டில் வந்து பஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு இந்த லீஃப் வந்து கம்ப்ளீட்டாக ரெடி ஆகிடும். ஸோ எண்டு வரைக்கும் இதே மாதிரி ஸ்டெப் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். ஸோ அடுத்தது வந்து அந்த ஃப்ளவரை எப்படி நான் ஃபில் பண்ணுறேன்னு காட்டுறேன். ஸோ ஃப்ளவருக்கு பார்த்தீங்கன்னா எம்ப்ராய்டரி த்ரெட்டை ஒரு வாட்டி கோர்த்து அந்த ரெண்டு த்ரெட்டையும் சேர்த்து கீழே முடி போட்டிருக்கேன். இதில் ஜஸ்ட் அ சாட்டன் ஸ்டிச் சொல்லுவாங்க, ஒரு ஜஸ்ட் ஒரு ஃபில்லிங் ஸ்டிச் தான் இது. ஸோ கீழேருந்து எடுத்து மேலே எங்கே முடியுதோ அது வரைக்கும் நம்ம இந்த மாதிரி பஞ்ச் பண்ண போகிறோம். இது முடித்த பிறகு இந்த லீஃபை, இந்த ஃப்ளவரை சுற்றி கொஞ்சம் ஆரி நீடலில் ஒரு சின்ன தையல் மாதிரி போட்டு அது வந்து இன்னும் நல்ல ப்ரைட்டாக தெரிகிற மாதிரி நான் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தைச்சு
கம்ப்ளீட்டாக இந்த ஃப்ளவரை வந்து ஃபினிஷ் பண்ணிவிடுங்க. ஸோ இங்கே ரெண்டு ஃப்ளவர் தான் போடணும்னு உங்களுக்கு இல்லை, உங்களுக்கு வேணால் எத்தனை ஃப்ளவர் வேணால் போடலாம். லைக் 3-4 ஃப்ளவர்ஸு கரெக்டான இடத்துல அழகாக ரொம்ப கிளம்ஸியாக ஆகாமல் ஒர்க் நீட்டாக இருக்க மாதிரி நீங்கள் ஃப்ளவர்ஸ் போட்டு ஃபினிஷ் பண்ணலாம். ஓகே, ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தைச்சு இந்த ஃப்ளவரை நான் முடிச்சிடுறேன். ஸோ ஒன்ஸ் வந்து ஃப்ளவரை முடித்த பிறகு அதை சுற்றி ஆரியில் கோல்டன் கலர் த்ரெட் போட்டு நான் ஃபினிஷ் பண்ணுறேன். அதே மாதிரி அதை தொடர்ந்து வர அந்த கொடிக்கும் நான் வந்து இந்த மாதிரி கோல்டன் கலர் த்ரெட்டில் நான் தைக்கிறேன். ஓகே, ஸோ இந்த மாதிரி இதை கம்ப்ளீட்டாக தைச்சு நான் ஃபினிஷ் பண்ணிடுறேன். ஸோ ரெண்டு கொடிக்கும் சேம் அதே மாதிரி தைப்பு தைக்க போகிறோம். ஓகே, ஸோ ஒன்ஸ் வந்து இதை முடித்த பிறகு இது நம்ம உள்ளே வந்து கட் பண்ணி அதை வந்து எப்படி வந்து எடுக்கிறது நம்ம பார்க்கலாம். ஸோ ஒரு கட்டர் வச்சுக்கோங்க, சிசர்ஸ் வச்சு பண்ணாதீங்க, கட்டர் வச்சு முடிஞ்ச அளவுக்கு அந்த செயின் ஸ்டிச் ஓரமாக அந்தந்த செயினை ஓரமாக வந்து கட் பண்ண பாருங்கள். ஓகே, ஸோ இதுக்கு வந்து நீங்கள் ஊதுபத்தி யூஸ் பண்ணலாம், கொசுவத்தி இருக்கு இல்லையா அந்த அந்த காயில் அது கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஓகே, ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக பொறுமையாக பண்ணுங்கள். பிகாஸ் நான் பண்ணும்போது என்ன வந்துச்சு பார்த்தீங்கன்னா, அந்த நெருப்பு வந்து துணியோடு சம்டைம்ஸ் வந்து சின்ன பாயிண்ட் ஒரு டாட் மாதிரி துணியோட ஒட்டிட்டு அதுவே அப்படியே உள்ளே போய் கீழே வந்து விழுது. ஸோ இதை ஒர்க் பண்ணும்போது கீழே பேப்பரோ இல்லை எந்த துணியோ இல்லாமல் பார்த்துக்குங்க. தரையில் உட்காந்து நீங்கள் பண்ணுங்கள், குழந்தைங்க பக்கத்தில் இருக்காமல் பார்த்துக்குங்க. ஸோ இந்த மாதிரி இதை நான் உள்ளே வந்து பர்ன் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ ஒரு ரொம்ப வந்து பர்ஃபெக்ட் ஃபினிஷ் இருக்கணும்னு நீங்கள் எதிர்பார்க்க தேவையில்லை. ஓரளவுக்கு அதை நம்ம வந்து எடுத்துட்டோன்னா நீங்கள் வேர் பண்ணும்போது எதுவுமே தெரியாது, பார்க்க ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். அதே மாதிரி இந்த ஸ்லீவ்ஸை சுற்றி குட்டி குட்டி சுகர் பீட்ஸ் கூட நான் தைச்சிருக்கேன். பிகாஸ் ரொம்ப பிளெயினாக இல்லாமல் கொஞ்சம் ஃபில்லிங்காக இருக்கணும்னு நினச்சேன் அந்த ஸ்லீவு. ரொம்ப பியூட்டிஃபுல்லான வெட்டிங் ப்ரைடல் ஸ்லீவாக இருக்கும் இது. ஓகே, ஸோ இப்போ இந்த மாதிரி நம்ம வந்து இதை வந்து பர்ன் பண்ணுறோம். ஸோ ஓரளவுக்கு நீங்கள் பர்ன் பண்ண பிறகு கொஞ்சம் பொறுமையாக ஓரங்களை வந்து இன்னொரு வாட்டி நம்ம வந்து பர்ன் பண்ணலாம். ரொம்ப சிம்பிள், ரொம்ப 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 அழகாக இருந்தது பார்க்கவே. ஸோ பாருங்கள், இதான் என் ரிசல்ட். நீங்கள் பண்ணி பாருங்கள், வீட்டில் இருக்கவங்க டெஃபினட்டாக உங்களுக்கு அந்த அப்ரிசியேஷன் கொடுப்பாங்க, ஏன்னா அந்த அளவுக்கு அழகாக இருந்தது. ஸோ நான் சொன்ன மாதிரி இந்த ஃப்ளவர்ஸ் சென்டரில் ஒரு பீட் நான் கொடுத்துருக்கேன். இப்போ பாருங்கள் இது இன்னும் எவ்வளோ அழகாக தெரியுதுன்னு. சப்போஸ் எனக்கு வந்து இந்த கட் ஒர்க் அப்படியே போட வேணான்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி கான்ட்ராஸ்டிங் கலரில் அடியில் லைனிங் கொடுத்து கூட போடலாம், ஆரஞ்ச் அண்ட் எல்லோ. பாருங்கள் ரெண்டுமே எவ்வளோ ப்ரிட்டியாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் வேணும்னா மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி கீழே இருக்க தம்ஸ் அப் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். ஸோ அடுத்த வாட்டி வேறோட வீடியோவை மீட் பண்ணுறேன். டில் தன் டேக் கேர், பை பை.